மூக்கு வாயை உடைச்சிடுவேன் இந்த மாதிரியா வன்முறையா பேசின விஜய் வர்மாவை கமல் பார்த்தீங்கன்னா கடுமையாக கண்டிச்சிருந்தாரு வழக்கமாக பிக்பாஸ் நிகழ்ச்சியில நாற்பது நாளுக்கு மேலே நடக்க வேண்டிய சண்டைகள் எல்லாமே இந்த முறை பார்த்திங்கன்னா முதல் வாரமே நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் நேற்று பார்த்தீங்கன்னா விசித்ரா அண்ட் ஜோவிகாவோட பிரச்சனையை தீர்த்து வைச்ச கமல் இன்னைக்கு விஜய் வர்மா அண்ட் பிரதீப் சண்டை குறித்து பேசினாரு அதுல நடிகர் கமலஹாசன் விஜய் நீங்கள் முழங்கையை வச்சு இப்படி இடிச்சா மூக்கு வாய் உடைஞ்சிடும் எனக்கு வெளியெல்லாம் ஆள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜய் வருமா சார் நான் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியா சமாளிக்க அதுக்கு கமலஹாசன் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட குறுமுடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியா சொன்னார் மேலும் வெளியில வா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இது பிக் பாஸ் வீடுங்க வெளியில நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால வன்முறை பேச்சு கூடாது இதுக்கான என்னோட கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி மஞ்சள் ஸ்ட்ரைக் கார்டை வந்துட்டு காமிச்சிருந்தாரு மேலும் இந்த கார்டை மூணு முறை நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா சந்தோஷமா ஏன் கூட இங்க வந்து பேசிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாவும் எச்சரித்தார் அதுக்கப்புறமா கமலஹாசன் விஜய் வர்மாவை கண்டித்ததில் உங்க யாருக்குன்னா மாற்று கருத்து இருக்கா அப்படிங்கிற மாதிரியா கேட்டாரு இதை தொடர்ந்து பேசின மாயா கிருஷ்ணன் விஜய் வர்மாவை விட பிரதீப் விசித்ரா இந்த மாதிரியா இவங்க ரெண்டு பேருமே இதை விட வன்முறையா பேசினாங்க அவங்களுக்கும் மஞ்சள் கார்டு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா அவங்க சொன்னாங்க அதை தொடர்ந்து பேசின கமல் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எல்லோ கார்டு கொடுத்ததுக்கான காரணத்தை விளக்குனார் அதுல ஒருத்தரோட சோகத்தை கிண்டலடித்து பேசினது ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயம் இத வெளிப்படையா நான் சொல்ல விரும்பலை ஆனா நான் சொல்ல வர்ற விஷயம் விஜய் அண்ட் அவர் கூட இருந்த கூட இருந்து கிண்டல் அடித்த மற்றவங்களுக்கும் புரியும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரியாகவும் கமல் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்துட்டு வெளிப்படுத்தியிருந்தார் ஸோ ஆக்சுவலாக அந்த அது வந்துட்டு அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு மேபி புரியாம இருந்திருக்கலாம் பட் இந்த ஷோ பார்த்தா நாம எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனியோட அப்பா வந்துட்டு அவர் குடிச்சிட்டு அவங்களோட அம்மாவை கொண்டுட்டு அவருமே வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ஸோ இந்த விஷயத்த தான் வந்துட்டு விஜய் வர்மா வந்து கிண்டல் அடித்து பேசினார் ஸோ உன்னையாக பிரதீப் அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு ஒன்ற மாதிரி உன்னையும் அந்த மாதிரி சம்திங் ஏதோ பேசுவார் ஸோ அதை பார்த்து நிறைய பேர் அவங்க அவங்க கூட இருந்தவங்க கூட சிரிப்பாங்க ஸோ அந்த விஷயத்தை தான் கமல் வந்துட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி மற்றவங்களோட கஷ்டத்தை வச்சு கிண்டல் அடிக்கிறது ரொம்ப பெரிய தவறு ஸோ அதுக்கு அது அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி உடச்சிடுவேன் இருக்காங்க இந்த மாதிரியாக சம் மிரட்டல் துணியில் வேறு பேசுவார் இல்லையா ஸோ அதுக்காகத்தான் அவருக்கு எல்லோ கார்டு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லுவார் ஸோ எனிவே கண்டிப்பாக ஆக்சுவலாக இது எல்லாமே பயங்கர ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் இது வரைக்குமே இந்த மாதிரி எல்லோ கார்டு வந்துட்டு யாருக்குமே கொடுத்தது இல்லை ஸோ ரெட் கார்டு கூட ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க பட் எல்லோ கார்டு ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே நிறைய பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கண்டிப்பாக நிறையவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா நம்ம எதிர்பார்க்கலாம்